மெரினா கடற்கரையில் பன்னெடுங் காலமாக அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு சிறு வியாபாரம் செய்தவர்கள். ஏன்னா அவர்கள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னை மாநகராட்சி முழுமையான அளவுக்கு வந்து யாரெல்லாம் தொழில் பண்ணாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கின்ற வகையில் வந்து சில நடவடிக்கைகள் அவங்களுக்கு வந்து அந்த வந்து ஏற்கனவே பன்னெடுங் காலமாக வியாபாரம் செய்தவர்களுடைய உரிமை பாதிக்கப்படுகின்ற வகையில் ஒரு உத்தரவு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது எந்த மாறுபட்டகத்தில் அதுலேருந்து சிலது லெஃப்ட் ஓவர்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ என்னை கேட்டப்போ நான் சொன்னேன், யாரெல்லாம் வந்து பன்னெண்டு காலமாக நீங்கள் வந்து இங்கே மெரினா கடற்கரையில் வியாபாரம் பண்ணுறீங்களோ அவங்களுடைய அத்தாட்சிகள் நீங்கள் வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாத வகையில் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து சென்னை மாநகராட்சி மூலமாக அந்த உரிய ஒதுக்கீடு வந்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுன்ற உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் அவங்களும் மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க. இல்லை அதாவதுங்க, இப்போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதே போன்று எந்தெந்த எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிக்கு அதுக்கு வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த குழு வந்து கூட்டணி வந்து இறுதி செய்யப்பட்ட நிலையில் குழு கொடுக்கிற அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அது குறித்து முடிவு செய்வாங்க. இல்லை அது காலையிலே இல்லை ஆய்வு இல்லை அம்மாவுடைய வந்து இல்லை அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஒரு வீண் வதந்தி. அது வேணுமெனே சோசியல் மீடியாவில் அதுமாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முதலமைச்சருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை அரசியல் நிலைப்பாடு ஸோ 100% வந்து அவங்க வந்து இணைக்கிறதோ அவங்க வந்து கட்சியில் சேர்த்துக்கிறதோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்திட்டாரு டெல்லியிலேயே. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து பொதுவாக வந்து 27ஆம் தேதி திறக்கின்றது ஏற்கனவே இன்னும் புதுசாக உடனே வந்து திறக்கிற விஷயம் கிடையாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு டெண்டர் விட்டு அந்த அடிப்படையில் வந்து பணிகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கி முடிவுற ஸ்டேஜில் இன்றைக்கி வந்து ஒருங்கிணைப்பாக இன்னொருங்கிணைப்பு வந்து திறக்கிறாங்க. அதே போல் நினைவு இல்லத்தையும் சரி, அம்மா வாழ்ந்து மறைந்த அந்த இடம் வந்து எங்களுக்கு கோயில். ஸோ அதையும் திறக்கிறோம். ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தப்படுத்தக்கூடாது. இது ஓகே வேறு என்னப்பா? தேங்க்யூ தேங்க்யூப்பா. ரொம்ப நன்றி. நான் Thank you.